ரக்ஷயா, இது உங்களுடைய ஷார்ட் ஃபேக்ட். இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டான நமக்கே தெரியாமல் சில ஃபேக்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம ஷோவில் ஃபஸ்ட்டாக என்ன ஃபேக்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கனா, குழந்தைங்களை பற்றின ஒரு ஃபேக்ட் தாங்க நம்ம ஷோவில் ஃபஸ்ட்டாகவே பார்க்க போகிறோம். என்ன ஃபேக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட பிறக்கிற குழந்தைக்கு 80% அறிவு தன்னுடைய அம்மா கிட்ட இருந்தால் வருதான். ஸோ இனிமேல் எந்த ஒரு அம்மாக்களும் தன் குழந்தைங்களை பற்றி ஏய் உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு வந்து கேட்க வேணாம். ஏன்னா உங்ககிட்ட இருந்து தான் கிட்டத்தட்ட 80% அறிவு தங்களுடைய குழந்தைங்களுக்கு போகுது. இப்படிக்கு பொதுநலம் கருதி வெளியிடுவது நான். நம்ம ஷோவில் குழந்தைங்களை பற்றின அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குழந்தை அழும்போது கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் கண்ணீரே வராதாங்க. என்னைக்காச்சும் நீங்கள் இதை நோட் பண்ணியிருந்தேன், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஷோவில் குழந்தைங்களை பற்றின அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நடந்துகிட்ருக்க கிட்டத்தட்ட 300 பிரசவத்தில் 1 பிரசவம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட்டை பிறவி குழந்தைங்களாக தாங்க பிறந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரெட்டை பிறவி குழந்தைங்களாலே எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். இந்த ட்வின்ஸ் பேபிஸ்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு பார்க்கறது ரொம்பவுமே க்யூட்டாக இருக்கும். நம்ம ஷோவில் குழந்தைங்களை பற்றினா அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் குழந்தைங்களுக்கு வந்து பொம்மையை வச்சு விளையாடுறதா ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அதாங்க இல்லை, குழந்தைங்களுக்கு பொம்மையை வச்சு விளையாடுறதோட ஒரு மனுஷனுடைய ஃபேஸை பார்த்து விளையாடுறது ரொம்பவுமே பிடிக்குமா. அதனால தான் எல்லா குழந்தைங்களும் மனுஷனுடைய ஃபேஸை பார்த்தோன்னே சிரிச்சுட்டே இருக்கா. இந்த வீடியோ பார்க்குற பலருடைய மைண்ட் வாய்ஸ் வந்து நான் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க, என்னையெல்லாம் பார்த்தா குழந்தை எங்கேயா சிரிக்குது, அழுதுட்டு தயா போகுது, என்னங்க பண்ணுறது, என்னையை பார்த்தா கூட தான் நல்லா இருக்க குழந்தை கூட அழுதுட்டு போகுது. ஒருவேளை அந்த குழந்தைங்களாம் நம்மளை பார்த்தா மனுஷனாக தெரியலையோ. குழந்தைங்களை பற்றினா அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 20 அடி தூரத்தில் இருக்கிற பொருட்கள் மட்டும்தான் தெரியுமாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ் மட்டும்தான் தெரியுமா. ஒரு மனுஷனுடைய சராசரியான எலும்புகளுடைய எண்ணிக்கை 206ங்க. ஆனால் ஒரு பிறக்கிற குழந்தையோட எலும்புகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 270 இருக்கான். காலப்போக்கில் இந்த எலும்புகள்லாம் என்ன ஆகும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான ஃபேக்ட் எல்லாமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமா, மறக்காமல் PC டிஜிட்டல் டெலிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.